Hi everyone, welcome to my channel Sri's Ideas. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நாட்டுக்கோழி கறி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தேவையான பொருள் பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி நல்ல அலசி மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்கேன். தக்காளி வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுக்கணும். கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகாய் நாலா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் அந்த தட்டுல மிளகு பூண்டு சீரகம் மூணு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் எடுத்துக்கணும், மஞ்சள் தூள் உப்பு எடுத்துக்கணும். இப்போ நம்ம இது மூணுத்தையும் நல்லா வதக்கிக்கணும். ஃபர்ஸ்ட் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காயணும். இப்ப நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பூண்டு எடுத்து எண்ணெயில போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு மிளகு எடுத்துக்கோ பாத்தீங்களா, அதை எடுத்து எண்ணெயில போட்டுக்கலாம். இப்போ நம்ம லாஸ்டா சீரகம் வந்து அதுல போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா அது நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ அதை ஒரு தட்டுல மாத்திக்கணும். இப்போ நம்ம மிக்சியில எல்லாம் அரைச்சா டேஸ்ட் நமக்கு வராதுங்க. இப்போ அந்த கல்லுல வந்து நான் அதெல்லாம் கல்லுக்குள்ள போட்டு இப்போ அதை நல்லா இடிக்க போறேன். இடிச்சா டேஸ்ட் சூப்பரா வரும், அது உங்களுக்கே நல்லா தெரியும். போட்டு நல்லா இடிக்கணும். அத இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கறி குழம்பு இன்னும் ருசியா இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த டிப்ஸ் போடுறோம். நல்லா இடிச்சுக்கணும். பாத்தீங்கன்னா நல்லா இடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். அது நீங்க கையில எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். பாத்தீங்கன்னா நல்லா இடிச்சிருக்கோம். இதை இப்போ வந்து நம்ம ஒரு தட்டில் எடுத்து தனியா வச்சுக்கலாம். மொத்தம் எடுத்து ஒரு தட்டில் நம்ம தனியா வச்சுக்கணும். இது மட்டும் நம்ம கறி குழம்புல யூஸ் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும் டேஸ்ட். பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடலாம். இப்போ நான் வந்து கறி குழம்பு எதில் வைக்க போறேன்னா சட்டியில தான் வைக்க போறேன். இன்னும் டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக வரும். நல்லா சட்டியை ஃபர்ஸ்ட் அலம்பிக்கணும். இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காயணுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியணும் உங்களுக்கு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம நறுக்கி வச்சிருந்தோம் இல்லைங்களா வெங்காயம், அதை எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து உங்களுக்கு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நீங்க வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு நறுக்கி வச்சிருக்க தக்காளியை போட்டுக்கலாம். நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியை மொத்தமா இதுல போட்டுக்கலாம். இப்ப நல்லா நீங்க வதக்கணும். நீங்க வதக்குறதுலதான் உங்களுக்கு அந்த ருசி கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய் அதுல போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் அந்த கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்ப மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் இப்ப போட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கழுவி மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்க நாட்டு கோழி கறியை அதுல போட்டுக்கலாம். இப்போ போட்டு நீங்க நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்கோம்ல அந்த தண்ணி மஞ்சள் தண்ணியை அதுல ஊத்திக்கலாம் தாராளமா. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வேகாது. நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும். 2 மடங்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம்.
இப்போ வந்து அது கடைசியாக கொதிக்கும் போது நல்லா சுண்டிடும் சரிங்களா. நீங்கள் தாராளமாக ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றலாம். நல்லா கொதிச்சுட்ருக்கு அப்படின்னும் போது நம்ம அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை போட்டு இப்போ நல்லா நீங்கள் கிளறணும். நல்லா கிளறி முடித்ததுக்கப்புறம் கொதிக்க வைங்க. கொதித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மிளகு பூண்டு சீரகம், அதை போட்டு நல்லா கிளறிக்கோங்க. அதுதாங்க உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல எண்ணெய் எடுத்து நம்ம குழம்புல அப்படியே விட்டுக்கலாம். ஏன்னா நல்ல எண்ணெய் வந்து சூட்டை தணிக்கும், சூடு ஆகாது உங்களுக்கு உடம்பு. இப்போ நல்லா கொதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் மேல போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க வீட்டில் ட்ரை பண்ணலாம் தாராளமா.